துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக கருத்து தெரிவித்த நடிகர் ரஜினிகாந்த் விசாரணை ஆணையம் முன்பு கட்டாயம் நேரில் விசாரணை செய்யப்படுவார் என ஆணைய வழக்கறிஞர் அருள் வடிவேல் சேகர் தெரிவித்தார். தூத்துக்குடியில் ஆணைய வழக்கறிஞர் அருள் வடிவேல் சேகர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தின் 25ஆம் கட்ட விசாரணையானது கடந்த திங்கட்கிழமை தொடங்கி மொத்தம் 5 நாட்கள் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் 33 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இதில் 26 பேர் ஆஜராகி விளக்கம் அளித்துள்ளனர். ஆணையத்தின் அடுத்த கட்ட விசாரணையானது மார்ச் 15ஆம் தேதி தொடங்க உள்ளது. இதில் சிபிஐ போலீசாரால் வழக்கு போடப்பட்டுள்ள நபர்கள் மற்றும் போராட்டத்தின் போது பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் மற்றும் ஸ்டெர்லைட் குடியிருப்பு பகுதியில் தங்கியிருந்தவர்கள் ஆகியோரை விசாரிக்க உள்ளனர் என்று தெரிவித்தார். திங்கட்கிழமையிலிருந்து 22ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து 5 நாட்களாக நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணையில் மட்டும் 33 பேருக்கு நாங்கள் சம்மன் அனுப்பிச்சிருந்தோம். அதில் 26 பேர் விசாரணைக்கு வந்திருக்காங்க. மீதி உள்ள சாட்சிகள் வந்து இன்றைக்கு விசாரணைக்கு வருவாங்க. அவங்களை இன்றைக்கி விசாரிக்க இருக்கிறோம். மொத்தமாக இது வரைக்கும் வந்து 943 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. அதில் 640 பேர் இது வரைக்கும் விசாரிச்சிருக்கிறோம். 1089 ஆவணங்கள் இதுவரை குறியீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அமர்வில் 25ஆவது கட்ட அமர்வில் வந்து இந்த ரெவென்யூ அஃபீஷியல்ஸ் வண்டிகள் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் தீ வைக்கப்பட்ட வாகனங்கள் குறித்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அந்த யார் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்களை விசாரித்திருக்கிறோம். அது மாதிரி காயம்பட்ட போலீஸார் அவங்களுக்கு சிகிச்சை அளித்த டாக்டர், தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை கொடுத்த டாக்டர்களையும் திருநெல்வேலி மருத்துவமனையில் காயம்பட்ட போலீஸாருக்கு சிகிச்சை அளித்த டாக்டர்களையும் விசாரிச்சிருக்கிறோம். சில தனியார் மருத்துவமனை டாக்டர்களும் வந்து விசாரிச்சிருக்கிறோம். அடுத்த கட்ட விசாரணைங்கிறது வந்து இனிமேல் காயம்பட்ட போலீஸார்கள் எல்லாத்தையும் விசாரிக்க போகிறோம். அவங்க ஒரு 100 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அந்த 22ஆம் தேதி 23ஆம் தேதி நடைபெற்ற சம்பவத்தில் காயம்பட்ட போலீஸார் அவர்களை விசாரிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக இப்போ வந்து ஏற்கனவே இந்த சிபிஐ தனியாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணதில் முதல்ல வந்து ஒரு 27 பேர் மேலே அவங்க ஒரு சார்ஜ் ஷீட் போட்டிருந்தாங்க. சிபிஐ வழக்கு பதிவு செய்து இவங்க இந்த கல்லறி சம்பவங்களில் கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களை நாங்கள் ஏற்கனவே விசாரிச்சிருக்கோம். இப்போ அடிஷ்னல் சார்ஜ் ஷீட் ஒன்று சிபிஐ போட்டிருக்கிறாங்க. அதில் ஒரு 44 பேரை கூடுதலாக சேர்த்துருக்கிறாங்க கல்லறி சம்பவத்தில் ஈடுபட்டுருக்கிறாங்க. அதில் ஒரு 40 பேரை விசாரிக்க வேண்டியிருக்குது. அதனால் அடுத்த கட்ட விசாரணையில் இந்த சிபிஐ யார் யார் மீது சார்ஜ் ஷீட்டில் சேர்த்துருக்கிறாங்களோ அந்த 40 பேரையும் நாங்கள் அழைப்பாணை அனுப்பி விசாரிக்க இருக்கிறோம். அதன் பிறகு காயம்பட்ட போலீஸார், அதன் பிறகு உயர் அதிகாரிகள், ஸ்டெர்லைட்டில் குவார்ட்டர்ஸில் குடியிருந்தவங்க இவங்களெல்லாம் விசாரிக்க இருக்கிறோம். அடுத்த கட்ட விசாரணை வந்து அதிகமாக மார்ச் 15ஆம் தேதி வைத்துக் கொள்ளலாம் என்று இருக்கிறோம். ரஜினிகாந்த் கண்டிப்பாக விசாரிக்கிறோம். அவருக்கு வந்து அவர் ரிக்வசிஷன் ஒன்று கொடுத்தார். இந்த மாதிரி வீடியோ கான்ஃபரன்ஸில் விசாரிக்க முடியுமா என்று சொல்லியிருந்தார். அதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மின்னு அவருடைய வழக்கறிஞர்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டோம். சொல்லிவிட்டு முடிந்து அவர் இங்கே வளர்ப்பதற்கு தான் விரும்புகிறோம் நாங்கள். ஒருவேளை வர முடியாத பட்சத்தில் வந்து அவர் ஏதாவது சொன்னாங்கன்னா சென்னையில் விசாரிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறதா நாங்கள் அவங்க ஓரளவு சொல்லியிருக்கோம். அவங்க மட்டும் இன்னும் தகவல் சொல்லலை. ஆனால் கண்டிப்பாக தான் அவரை விசாரிப்போம். கல்வி நாங்கள் பல முறை ஏற்கனவே நாங்கள் வந்து அனுப்பிச்சிட்டோம். பரிந்துரை வந்து இதுவே இப்போ ரீசெண்டாக கூட கலெக்டருக்கு அந்த பரிந்துரை அனுப்பிச்சிருக்கோம். அவங்களுடைய கல்விக்கு ஏற்ற கல்வி தகுதிக்கு ஏற்ற வேலையை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத ஏற்கனவே அனுப்பிச்சது போக மீண்டும் ஒரு முறை கூட அங்கே மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு பரிந்துரை செய்து அனுப்பிச்சிருக்கோம். நினைவூட்டல் கொடுத்தவங்க அனுப்பிச்சிருக்கோம். அடுத்த கட்ட விசாரணை முன்னாள் இல்லை அவங்களெல்லாம் கடைசியாக இறுதியாக தான் விசாரிப்போம். முதல்ல இன்னும் வந்து இந்த கலவரத்தில் முதல்ல பாதிக்கப்பட்ட போலீஸார் அவங்கள விசாரிக்கணும். அந்த தாக்கத்தில் காயமடைந்த போலீஸாரை விசாரிக்கணும். அதற்கு பிறகுதான் அந்த ஸ்டெர்லைட் குடியிருப்பில் இருந்தவங்க அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க அவங்க விசாரணை இருக்கிறது. அப்புறம் உயர் அதிகாரிகள் என்பவங்களை கடைசியாக விசாரிப்போம். இன்னும் போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர்களையும் அந்த இந்த எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க இல்லையா அவங்களையும் இந்த ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் அந்த பேலிஸ்டிக் ரிப்போர்ட் கொடுத்தவங்க பேலிஸ்டிக் ரிப்போர்ட்ஸ் கொடுத்தவங்க அவங்களெல்லாம் விசாரிச்சிடும். அதன் பிறகு நான் உயர் அதிகாரிகளையும் கலெக்டர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் விசாரிப்போம். அது நாங்கள் உங்களுக்கே தெரியும். தொடர்ந்து நாங்கள் வந்து மற்ற அதாவது இந்த விசாரணைக்கு வந்து தொடர்ந்து நாங்கள் 8 மணி 9 மணி ஆனால் கூட சாட்சிகள் வந்து விசாரிக்கிறோம். முதல் நாளில் இங்கே 16 பேர் வந்தாங்க. 8 மணி 9 மணி ஆனாலும் சாட்சிகள் வர விசாரிக்கிறோம். சாட்சிகள் விசாரணை மட்டுமே கமிஷன் வேலையில்லை. அது முடிந்த பிறகு அடுத்த சாட்சிகளை கூப்பிடுவதற்கு முன்னால் அந்த டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணணும், ஆவணங்களை கலெக்ட் பண்ணணும். அந்த வேலையெல்லாம் முடிக்கும். மிக விரைவில் முடிக்க வேண்டுங்கிறது எங்களுடைய ஆவல். இந்த 8-9 மாதம் வந்து இந்த பேண்டமிக்னால COVID-19 தடைபட்டு போயிருந்துச்சு. இல்லைன்னா இந்நேரம் அநேகமாக முடித்திருப்போம். எவ்வளோ பேர் விசாரிக்க வேண்டியிருக்கு?
அது சும்மா 400 பேர் ஆகுது இன்னும் 400 பேர் இருக்காங்க ஏன்னா போலீஸ் தரப்புலேயே நிறைய பேர் அவங்க சாட்சி சொல்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க அவங்களாம் சாட்சி